தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த ஒர்க்குமே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா சைனப் பண்ணுறோம். சைனப் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாக்குள்ளே ஒரு அமௌண்ட் வரும். வேணும்னா அதோட வித்ட்ரா பண்ணிவிட்டு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போயிடலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி ஒரே ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா வரையும் தராங்க. அதை லைவ் பேமெண்ட்டாகவும் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைவாக வித்ட்ராவும் பண்ணி பார்த்துட்டு அதுக்கும் பேமெண்ட் வருதான்னு பார்த்துட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா, இன்றைக்கி சரி வாங்க இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் என்ன ஆப்பு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னே நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு மேலே இருக்குது உங்களுக்கு கீழே இருக்கும் அதனால தான் கீழே இருக்குன்னு சொல்லிட்டேன். பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்பிளையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்பு. இதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 2வது வீடியோ. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சைனப் எப்படி பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி லிங்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோக்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். ஒருவேளை நான் மறந்துட்டேன்னா கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெமோ வீடியோன்னு கேளுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணி விடுறேன் அந்த வீடியோ லிங்க்கை, கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைனா ஒருவேளை மறந்துட்டேன்னா கேளுங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் துக்கான் இருந்தது நான் வீடியோ போடும்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஷோரூம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காத்தா புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று வந்துருது இல்லை, அதே போல் சேம் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 5-6 மாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்குது இந்த ஆப்பு. சரிங்களா, சரி இப்போ இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்க போகிறோம். சரிங்களா, முத அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ரெஃபர் பண்ணுறது, எப்படி வித்ரா பண்ணுறது, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஒரு ரெஃபில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா கிட்ட தராங்க. லைவாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வித்ரா செக்ஷன், அதாவது வித்ரா பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோனை தான் பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி கொடுத்தேன், 3 பேமெண்ட் கொடுத்தேன். ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றுன்னு போட்டிருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும், இதில் 1 இருக்கும். சரிங்களா, 10 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்டு வித்ரா கொடுத்த அடுத்த செகண்டை வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேதியை பார்த்துக்கோங்க, டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமிங் தான். சரிங்களா, ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஒன்றுத்தில் ஒரே இதில் 2 பேமெண்ட் வந்திருக்குன்னு சொன்னால அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த பேமெண்ட்டு. பார்த்தீங்கன்னா 29 மார்ச் 11:17 ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் நேரம் கழித்து தான் கொடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா ஒரு பேமெண்ட் கொடுத்தா பேமெண்ட்டு வருதான்னு பார்த்துடணும். வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு பேமெண்ட்டு கொடுக்கணும். நீங்கள் பாடி டக்கு 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 டக்குன்னு கொடுத்தீங்கன்னா வித்ரா கொடுத்தீங்கன்னா ஆகாது. சரிங்களா, எத்தனை தடவை வேணாலும் வித்ரா கொடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இது ஸ்க்ராட்ச் கார்டு தான். சரிங்களா, ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா 10 ரூபா வந்துச்சுன்னா அப்படியே டைரெக்டாக உங்கள் பேங்க்குக்கு வந்துடும். அதுபோல் தான் இது பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு 3-4 பேமெண்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 10 ரூபா பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆட் ஆகிருக்கும். டைமிங் கூட பாருங்கள், 21:13, 21:12, 21:12 அடுத்தடுத்த நிமிஷம் பேமெண்ட் வந்துருச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நிமிஷமே கொடுக்கலாம், வரலன்னா கொடுக்கக்கூடாது. சரிங்களா, இதில் ஒரு 4-5 பேமெண்ட் இருக்கும், ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா 2-2 இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைவாக பார்த்துருவோம். இப்போ ஆப்புக்குள்ளே வந்துட்டும் இதோட டெமோ வீடியோ லிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதோட இது வேலை ஒர்க் ஆகிட்டுருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் நடுவில் பேமெண்ட் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க முதல் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பில் மற்ற எந்த ஆப்பில் பேமெண்ட் வந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோக்குள்ளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும் அங்கேயே பார்த்து. இப்போ உள்ளே வந்தோன்னு இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு, ஆட் யுவர் ப்ராடக்ட்டு டேக் ஆர்டர் அது இதுன்னு வரும். அதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸ்ட்ரைட்டாக அந்த செட்டிங் சிம்பிளுக்கு கிளிக் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு
ஃபஸ்ட்டு ரெஃபர் திஸ் ஆப்னு இருக்குது, சைனப் போனஸ்லாம் வரும், அதெல்லாம் பற்றி அந்த வீடியோவில் வரும் சரிங்களா. இது ரெஃபர் போனஸுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதில் வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் சொல்லிவிட்டு டெலிகிராம், வாட்ஸ்அப்பு, ஷேர் சேட்டு, NS7, ஃபேஸ்புக்கு, எதில் வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ரெஃபர் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மை ரிவார்டு, நம்ம ஸ்க்ராட்ச் கார்டெலாம் ஒருத்தர் இன்வைட் பண்ணிட்டும் அந்த அமௌண்ட்டு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மை ரிவார்டு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வரைக்கும் நான் எவ்வளோ அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணியிருக்கேன் இதை பார்த்திங்கன்னா 225 ரூபா. சைனப் போனஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ₹1 அனுப்பிடுவாங்க டைரெக்டாக உங்கள் பேங்க்குக்கு. அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 ரூபாக்குள்ளே ஒரு அமௌண்ட் அனுப்புவாங்க, அதில் எனக்கு 5 ரூபா அனுப்பிச்சாங்க. அந்த 5 ரூபா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 ரூபா, மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா ரெஃபலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் கார்டு, ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வச்சுருக்கேன், இதை லைவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா 10 ரூபா வந்துருச்சிங்களா, 10 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஎன் 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆயிடுச்சு. இது எவ்வளோ நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னு பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரலை. ஏன் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆயிடுச்சு, ஒருவேளை அதுவும் காரணமாக இருக்கலாம். இது போல் அமௌண்ட்டு வரலை, லேட் ஆகுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே வந்துடும் சரிங்களா. வரலைன்னா உடனே வராமல் இருக்காது, கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்துடும், இல்லை காலையில் வந்துடும் சரிங்களா. அது போல் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மொத்த அமௌண்ட்டும் வராமல் போயிடும். நீங்கள் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதனால் கரெக்டாக வந்துடும். அடுத்தடுத்து மேற்கொண்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வராது. ஒரு வேளை வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா. சரிங்கப்பா, பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருவாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை சரிங்களா. பேமெண்ட் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வித்ரா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட் தான் சரிங்களா, இன்ஸ்டண்ட்டாக தான் தருவாங்க. சில நேரத்தில் வரலைன்னா வித்ரா கொடுக்காது, அடுத்த ஸ்க்ராட்ச் பண்ணாதீங்க சரிங்களா. சரிங்கப்பா, இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ கொடுக்கு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.